ஸ்வீட் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கோதுமாவில் ஒரு சின்ன ஸ்வீட் பண்ணி காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம் எப்படி பண்ணாங்க. தேவையான பொருள் என்னன்னா எல்லாமே 3/4 டம்ளர் தான் அளவு. இப்போ 3 வாழைப்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளம் 1/4 டம்ளர் வெள்ளம், 3/4 டம்ளர் தேங்காய், 3/4 டம்ளர் கோதுமாவு. நச்சு வந்து நம்ம விருப்பப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நச்சு வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் போட போகிறேன். கடைசியாக இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து நெய், ஏலக்காய் பொடி இதை பண்ணால் இதுதான் தேவையான பொருள். இது எப்படி பண்ணாங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி இல்லை, கொஞ்சம் கரையிற அளவுக்கு 3/4 டம்ளர் அதே அளவு தண்ணி ஊற்றி கரை வச்சுக்குவோம். 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரையிற அளவுக்கு வச்சுப்போம். இந்த ஸ்வீட் வந்து ராகா கிச்சன் ஒருத்தவங்க பண்ணி காட்டினாங்க. அதை நம்ம நான் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ செய்கிறேன், ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் செய்ய போகிறேன். எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அவங்க செஞ்சிருந்தது சூப்பராக இருந்தது, பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருந்தது. இந்த ஸ்வீட்டு வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து தான். கோதுமை மாவு, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே ஹெல்த்து தான். அதனால் வந்து வீட்டில் பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கும். வெளியில் ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இது உடனடியாக பண்ணி சாப்பிட்லாம். எப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். கலந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த வாழைப்பழம் தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை போட்டுனா பண்ணும். 3 வாழைப்பழம் போட்டுருக்கேன். இந்த வாழைப்பழம் அந்த தேங்காய் ஸ்மெல் ஸ்மெல்லே நல்லா வாசனையாக இருக்கும். அவங்களே சொன்னாங்க இது மாதிரி ஸ்மெல் வரதான் பார்ப்போம். சொன்னது உண்மைதான், ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பிக்கும். வாழைப்பழம் நெய்யில் போட்டு வறுக்கும்போது தேங்காயும் போட்டுருவோம். நல்ல ஸ்மெல் வாசனை வருது. ஓரளவுக்கு தேங்காய் சவக்காத அளவுக்கு, ரொம்ப சவக்க வேண்டாம், லைட்டாக சிவந்தா போகும். வாவ், ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நல்லா வந்துருந்தால் ராகாஸ் கிச்சனுக்கு ஒரு ஓ போட்டுடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து இந்த வாழைப்பழத்தையும் தேங்காயும் இந்த வெள்ளத்தில் எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ அங்கே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த கோதுமாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணி கலந்துட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இந்த நச்சையும் நெய்யில் வறுத்து போட்டுருவோம். நச்சு வறுத்துடலாம். இதையும் போட்டுருவோம். அதை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கோதுமாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு இப்போ இங்கே கலந்துட்டேன். இந்த நட்ஸும் போட்டாச்சு. இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுட்டேன். இட்லி பானையில் தான் வேக விட போகிறேன். இந்த இட்லி பானையில் உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டு இல்லாதவங்க இது இந்த இட்லி குக்கர் அந்த இதில் இட்லி பானை அந்த ரவுண்டு சாரி இப்படி சொல்கிறேன்னா இந்த இட்லி பானையில் வந்து இட்லி தட்டு வைக்கலாம். இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அது வச்சுக்கலாம்.
அது இல்லாதவங்களுக்கு இது இல்லாட்டினா தான் அதை வைக்கணும், இது இருக்கிறதுனால இதை வச்சுக்கலாம். இதை ஊற்றியாச்சு, இப்போ உள்ளே எடுத்து வச்சு வேக விட்டுருவோம். 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம். மூடி வச்சிடலாம், அடுப்பு வார்மில் வச்சுக்கலாம். ஸ்மெல்லாக ஏறிட்டோம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வெந்தெடுத்து எடுத்துருவோம். 10 நிமிஷம் ஆகிடுத்து பாருங்கள். ஸ்வீட்டு வெந்தெடுத்து வெளியில் எடுத்து ஆற வச்சுருவோம். சூடு ஆறட்டும், 10 நிமிஷம் கழித்து எடுப்போம். சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த தட்டில் இப்படி வச்சு இப்படி கவுத்துருவோம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் போட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இது பாருங்க புட்டாச்சு, சமையல் பார்க்கறதுக்கு. ஸ்வீட் அவங்க ஒரு ஆகாஷ் கிச்சன் சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு ஒரு ஓ போட்டுடலாம். கொஞ்சம் புட்டிருக்கேன், எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்கறதுக்கு பாருங்க அழகா இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு, வாய்ப்பே இல்லை. அவங்க சொன்னதுக்கு சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள், பிடிச்சிருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.